coley Koli talk coleywood news ரஜினியை வச்சு அடுத்த ஆட்டம் ஆரம்பம் கோச்சடையான் படம் மே முதல் தேதி வெளியாவதாக உறுதி செய்யப்பட்ட தகவல் வெளியானதும் ரஜினியோட அடுத்த படத்தை இயக்க போறது யாருன்ற அடுத்த ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க கோச்சடியான் படம் துவங்குறதுக்கு முன்னாடி இருந்தே ரஜினியை வச்சு கே எஸ் ரவிக்குமார் ஒரு படம் இயக்க இருக்காருன்ற தகவல் அடிபட்டுக்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் ஒளிப்பதிவாளர் கே வி ஆனந்த் சொன்ன கதையில இம்ப்ரஸ் ஆன ரஜினி அவரோட டைரக்ஷன்ல நடிக்க ஒத்துக்கிட்டாரு அந்த படத்தை கல்பாத்தி அகோரம் தயாரிக்கிறார்னு சொல்லப்பட்டுச்சு சில மாதம் பரபரப்பா இந்த செய்தி அடிப்பட்ட நிலையில தனுஷை வச்சு கேவி ஆனந்த் அனைகன்ற படத்தை ஆரம்பிச்ச அப்புறம் அப்படியே அமைங்கி போயிடுச்சு கே எஸ் ரவிக்குமார் கே ஆனந்த் தொடர்ந்து ரஜினியோட அடுத்த படத்தை இயக்க போறவர்ன்ற செய்தியில அடிப்பட்டவர் சங்கர் இப்போ ஐ படத்தை இயக்கிட்டு வரும் சங்கரை ரஜினியே தேடி போய் அடுத்த படத்தை இயக்க அழைச்சதாகவும் உடனடியாக அதற்கு சங்கரும் ஒத்துக்கிட்டதாகவும் அப்போ சொன்னாங்க ரஜனி சங்கர் எனையும் படத்துக்கு இரநூத்தி ஐம்பது கோடி வரை செலவாகுன்றதுனால கல்பாத்தி அகோரத்தை அணுகுனாங்கன்னு நூத்தி நாற்பது கோடி வரை என்னால தயாரிக்க முடியும் அதுக்கு மேலனா என்னால முடியாதுன்னு அவர் விலகிக்கிட்டதாகவும் திரையுலகல பரபரப்பா பேசப்பட்டுச்சு இந்த நிலையில கோச்சடையான் படத்துல டைரக்ஷன் சூப்பர்வைசரா பணியாற்றின போது கே எஸ் ரவிக்குமார் ரஜினிக்கு ஒரு கதை சொன்னதாகவும் அந்த கதை ரஜினிக்கு பிடிச்சு போனதுனால அடுத்த படமா அதை பண்ண முடிவு செஞ்சிட்டார் ரஜினின்னு இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க திரையுலகல மட்டும் இல்ல ரஜினியோட ஒப்புதலோட அனுஷ்கா கிட்ட கால்ஷீட் கேட்டிருக்கிறதாகவும் சொல்றாங்க ரஜினிய இயக்குறவர் சங்கரோ கே எஸ் ரவிக்குமாரோ அத ரஜினி வாயில சொல்றவரை வதந்தி தான்